மாலை வணக்கம். நேற்று முந்தா நேற்று ஒரு போட்டிருந்தேன், அக்பாரி ஆக்டுன்னு, அக்பாரில் அப்காரி ஆக்ட் அது. அதில் நான் வந்து 1977 அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதாக போட்டிருந்தேன். அது வந்து நான் என்ன நினச்சேன்னா, அந்த சட்டத்தை படிக்கும்போது இந்த 1977 வருடத்தில் அந்த சட்டம் எவ்வாறு ஏற்றப்பட்டிருக்கக்கூடும், ஏன்னா அந்த சட்டத்தில் வந்து சில சரத்துகள் இலக்கங்கள் வந்து எஃப்எம்ஐஎல் ஃபாரின் மேட் இந்தியனில் ஃபாரின் மேட் இந்தியன் ஃபாரின் மேட் ஃபாரின் லிக்கோர்ஸ் அண்ட் இந்தியன் மேட் ஃபாரின் மே இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கோர்ஸ் என்ற வார்த்தைக்கான விளக்கங்கள் இலக்கணங்கள் இருந்துச்சு. ஸோ அப்போது ஆங்கிலேயர்கள் 1777 வரலையே, இது எந்த எவ்வளவு சாத்தியம்னு சொல்லிட்டு அதை வந்து மிகவும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டதுனுடைய பிறகு, என்னுடைய மகள் வந்து எர்ணாகுளத்தில் வழக்கறிஞராக இருக்கிறாங்க, அவங்களுடைய உதவி கொண்டு இப்போ அந்த பிரச்சனைக்கு விளக்கம் கிடச்சிருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சட்டம் 1777 நிறைவேற்றப்பட்டதினும் சரிதான், ஆனால் அது கிரகோரியன் கேலண்டர் கிடையாது. நாம் பின்பற்றி வருகிற அனி டொமினோ என்ற கேலண்டர் கிடையாது, அது கார்கோடம் என்ற கேரளா கேலண்டரை ஃபாலோ பண்ணி அந்த சட்டம் ஏற்றப்பட்டதுனால தான் அது 1777 சட்டமாக வைங்க. அது இல்லாமல் கொச்சினா மகாராஜா வந்து அந்த சட்டத்தை ஏற்றுகிறாரு, அது வந்து 1902 ஏற்றப்படுது. அப்போ கொச்சின் மகாராஜா வந்து தனித்த சாம்ராஜ்யமாக இருந்ததுனால அந்த சட்டம் அமலுக்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்து அரசியல் நிலைய சட்டம் அமலுக்கு வந்த பிறகு அந்த சட்டத்துக்கான ஒப்புதல் வந்து ஜனாதிபதி கொடுத்ததுனால இன்றைக்கும் அந்த அப்காரி ஆக்ட் 1777 என்ற பெயர் விளங்கிக்கிட்டு இருக்கு என்றதை தெளிவுபடுத்தணும். அதை தெளிவுபடுத்துறதுக்காக தெளிவுபடுத்திட்டேன். நீங்கள் வந்து அப்போது அந்த விளக்கங்கள் இலக்கணங்கள்லாம் சரியாக தான் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த கார்கோடம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமதனால தான் அந்த குழப்பங்கள் இருந்தது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். மாலை வணக்கம்.